எங்களின் வாழ்வும் வளமும் என்று மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அனைவரின் குக்கரிபீடிய சேனலுக்காக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் மனோஜ் மற்றும் செஃப் லட்சுமணன் அவர்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காடை முட்டையை வச்சு அழகான மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத செஃப் லட்சுமணன் உங்களுக்கு சொல்ல போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குக்கரிபீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு காடை முட்டையை வச்சு காடை முட்டை மசால் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 60 காடை முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காடை முட்டை மசாலுக்கு வந்துட்டு நம்ம மல்லித்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம், காஷ்மீரி வெத்தலை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் வந்துட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், பட்டை ஏல கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடியாக இருக்குன்னா குடமிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த முட்டை மசாலுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நல்ல எண்ணெய் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கடாய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம இதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன நல்லா காஞ்சிருச்சு, தாளிக்கிறதுக்கு பட்டை ஏல கிராம்பு அதில் சேர்த்துக்கலாம். முணுக்கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃபயர்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்குறதுக்காண்டி நான் வந்து இதில் அரை உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே வாங்க. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி வரணும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன்.
மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். குழம்புத்தூள் 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு, இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். மசாலா அப்போ தான் குக் ஆகும், பச்சை வாசனை இல்லாமல் போகும். வேக வச்சு வச்சுருக்கிற காடை முட்டையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மசாலா உள்ள முட்டையை பொறுமையாக பிறட்டுங்க. காஷ்மீரி வெத்தலை பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம், அதை லைட்டாக அதில் சேர்த்துக்கலாம். நமக்கு முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு மெல்ல மெல்ல பரட்டி விடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான செம்மையான சைடிஷ்ஷு. சாம்பார் சாதம், ரசசாதம், சப்பாத்தி, பரோட்டா இதுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காடை முட்டை மசால் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நண்பர்களே, ரொம்ப சுவையான காடை முட்டை மசால் எப்படி பண்ணாருங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் வீடுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கரி பீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.